அரிரிதடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மன்னி வாழ்க, அனைதனங்கு வாழ், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க ஸ்ரீரடியாரெல்லாம் மரணம பார்வதீபதே. ஹர ஹர மகாதேவ வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு தினமும் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயத்தை நம்ம வந்து தாண்டி வரும். கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நன்மைகள் இருந்தாலும் சரி, எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி 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 அடுத்த நிலைக்கு வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு இதயத்தில் எப்படி குதிரை ஓடுறதோ அந்த மாதிரி ஓடிட்டுருக்கும். நிறைய விஷயங்களில் நமக்கு எதில் நிம்மதிங்கிறத முதல்ல தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட ஒரு பெரிய பணக்காரர் வர அவரை பார்க்கல, என்னப்பா காலையிலேருந்தே புழம்பின்னு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், எனக்கு பண கஷ்டம் இருக்குது, எவ்வளோ பணம் வேண்டியிருக்கும், ஒரு 1000-1500 ரூபா, எனக்கு அது பெரிய விஷயம், 1000-1500 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த பணக்காரர் மனசில் உத்தேசம் பண்ணி அவர்கிட்ட ஒரு 15,000 ரூபா பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. பெரிய பணத்தை பார்த்தோன்னா அவர் பயந்துட்டார், ஐயோ எங்கே திருட்டு பணம் எனக்கு கொடுக்குறேலா, அது கிடையாது, நான் பெரிய பணக்காரன், ஏதோ என் மனசுக்கு உனக்கு கொடுக்கணும்னு தோணுது, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கடையை பூட்டிட்டு நேராக வீட்டுக்கு ஓடுறேன். அவர் வீடு குடிசை வீடு, ஃபஸ்ட்டு அரிசி பைக்குள்ளே வைக்கிறார், சமாதானம் இல்லை. திருப்பி அட்டானியில் அந்த கூரைக்குள்ளே வைக்கிறார், சமாதானம் இல்லை. இப்படி ஒவ்வொரு இடத்தையாக வச்சு பார்க்குறாரு, சமாதானம் இல்லை. கடைசியில் யார் எடுத்துருவாளோன்னு சொல்லிட்டு ஒரு குழியை வீட்டுக்குள்ளே தோண்டி அதுக்கு நடுவில் வச்சு மேலே வைக்கிறார். வெளியில் போகிறதுக்கும் மனசு கிடையாது, யோசிக்கிறார் எங்கேயாவது யாராவது நம்ம வீட்டில் கதவும் சரியாக இல்லை, பணத்தை எடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்துக்கு மேலேயே உட்காந்துருக்கார். டெய்லி எடுத்து எடுத்து பார்க்குறா, திருப்பி வச்சுட்றார். இப்படியே ஒரு 10 நாள் கழிஞ்சது, அவருக்கு தாடி கீடியெல்லாம் லேசாக வர ஆரம்பிச்சு கொடுத்து. அப்புறம் சித்தனார் யோசித்தார், ஏன் நம்ம லைஃப் இப்படி இருக்குது, நம்ம ஒரு 10 நாளாக கடையை திறக்கவே இல்லையே, இப்படி இருந்துருக்கோமே, சரி எப்படியாவது கடைக்கு போகும்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு நேராக கடைக்கு போகிறார். அந்த பெரிய பணக்காரன் வந்து கேட்குறார், என்னப்பா உன் பிரச்சனை தீர்ந்துதான் நன்னா இருக்கியான்னு கேட்டான். முதல்ல இந்த பணத்தை பிடிங்க, நான் 10 நாள் தூங்கலை, கடைக்கு வந்து சுவாமி கும்பிடாத நாளே கிடையாது, ஆனால் நான் 10 நாளாக கடைக்கு வரவே கிடையாது, நான் எப்படியாவது கடனையாவது அடைச்சிருப்பேன், ஆனால் இந்த பணத்தை வச்சு எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொன்னார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் தேவைக்கு வேண்டிய நிம்மதி கிடையாது, மனம் தனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதே அதுதான் நிம்மதி. நம்ம தேவைகள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்குண்டான செயல்பட்டால் அது மனசை கெடுக்காதுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தோடு இந்த தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 11/2/2020 ஸ்ரீவிகாரி வருடம் தை மாதம் 28ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம் மாலை 5:56 வரை. பின்பு உத்திரம் இன்றைய திதி த்விதியை காலை 9:32 வரை. பின்பு திருதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே முருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுள்ளேன். கௌமாரம்னு சொல்வார் முருக பக்திக்கு. ஒரு இனிப்பை சாப்பிட திகட்டிடும், ஒரு காரத்தை சாப்பிட பிடிக்காத போயிடும், ஆனால் பக்தியில் முழுக இன்னும் ஆழ்ந்து அதில் போயின்னு இருப்பமே தவிர அதை விட்டு வெளியில் வர தோணாதுன்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு அற்புதமான சக்தி, பக்தர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கு. முருகப்பெருமானை வேண்ட விசேஷகரமான நாள் செவ்வாய்க்கிழமை. விவசாயத்துக்கு ரொம்ப விசேஷம், நெல் வயல் மருத்துவம் அத்தனைக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை ரொம்ப அற்புதமான நாள்னு சொல்லி நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்கள் நிறைய உழைச்சு கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பப்போ தோணும்.
உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கொஞ்சம் சோர்வாக இருந்துருக்கும் மத்தியானம் வரைக்கும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகளை எடுத்து பார்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம். வேலை வாய்ப்பு சட்டுன்னு இடமாற்றம் பண்ண வேண்டும். மேஷராசி என்பர்களுக்கு மனசில் ஒன்று நினச்சிண்டு வெளியில் ஒன்று பேசுவேன் இன்றைய தினத்தில். ஒன்று பிடிக்கலை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், சாப்பிடலை சாப்பிட்டாச்சுன்னு சொல்லுவேன், அந்த விஷயத்தை மாற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இயன் மூன்று இனம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தேவன் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பது கோபம் உண்டு, சில விஷயத்தை அழகாக ஹேண்டில் பண்ணுவேன் முந்தியெல்லாம் இப்போ அவசரப்பட்டு ஹேண்டில் பண்ணுவேன். வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் உண்டு, பணம் கேட்ட இடத்துல கிடைச்சும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பார்க்கிங் இடம் வச்சுன்னு இருக்கிறவா, வாடகைக்கு விட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் மெக்கானிக்கல் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவங்க, மெக்கானிக்கலாக இருந்துட்டு இருக்கிறவங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரானிக்ஸ் கடையில் சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவா, மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கவங்களுக்கு பண வரவுகள் உண்டு. ரிஷபராசி என்பர்களுக்கு திருமண காரியத்தெல்லாம் இன்னைக்கு பேசுவீங்க. அடிச்சம் தரக்கூடிய அற்புதமான ஐயன் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு ரிஷபராசி என்பர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, வரவுகள் உண்டு. வீடு புதுசாக கட்டினவாளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவேன். கட்ட முடியாத விஷயங்கள்லாம் ஜெயிச்சு அதுக்குண்டான முயற்சி எடுத்து கட்டிடுவேன். புதிய தொழில் பற்றிய சிந்தனை பேச்சுக்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் அதிகபட்சமாக ஒரு நல்ல மனிதர்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா உண்டு. மத்தியானம் 12:00 to 1:30. மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் கூடி வரும். மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷங்கள் இருந்துன்னு இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நேயர்கள், நட்புகள் கூடியவர், நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதிப்பேன். குடும்பத்துக்குள்ள சில பல கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படுத்தி இவாட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது, சந்திக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பேன். அவளை தான் சந்திப்பேன். பொருட்களில் கவனம் என்பது தேவை. முடிந்த வரைக்கும் நிறைய விஷயத்தை மற்றவங்ககிட்ட சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. டக்குன்னு லூஸ் டாக்கு சுட்டுட்டோம்னா போச்சு, நம்மளுடைய ரகசியத்தை சொல்லவே கூடாது. தொழில் ரீதியாக இருக்குது, வேலைக்கு சேரக்கூடிய இடத்துல அவள் சொல்கிறத முழுசாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசணும். சட்டு நம்ம எல்லா காரியத்தையும் பேசிட்டோம்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாமல் போயிடும். ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, புதிய வாய்ப்புகள் தேடினவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு கடகராசி என்பர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு நன்மை உண்டு. இரட்டிப்பு சிந்தனை இன்னைக்கு நிறையா இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இதை பற்றி யோசிக்க போகும்போது நெகட்டிவாக யோசிப்பேன். சில விஷயங்களுக்கு அது சக்ஸஸ் தான், சில விஷயத்துக்கு அது சரியில்லை. முடிந்த வரையும் வேலையாட்கள்கிட்ட கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் திடகாத்திரமான ஒரு விஷயம் தோணித்தனோ அதை மட்டும் செய்யுங்க, மற்ற எதையுமே செய்ய மாட்டேன். சில ஃபைல்ஸ் எல்லாம் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகும்போது வீட்டில் கவனமாக வச்சுக்கணும், குழந்தைகள் முன்னாடி அல்லது அந்தந்த வேலைகளை அந்தந்த அன்னைக்கு செஞ்சு விடும். யாரையும் எதிர்பார்க்கப்படாது, தன் கைதான் தனக்கு உதவி. சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4 ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு காளி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு சிம்மராசி என்பர்களுக்கு. கன்னிராசி நேர் நன்மையுண்டு. வெளியூர் பிரயாணங்களில் அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும், உடம்பு சரியில்லைன்னா அப்பப்போ மருத்துவரை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. புதுசாக வாகனம் வாங்குறது, செல்ஃபோன் வாங்குறது, கம்ப்யூட்டர் வாங்குறது, துணிமணிகள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான, மரைன் இன்ஜினியரிங் சம்மந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கவளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. சில நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பெசாமல் எங்கேயா போயிட்டா நல்லதுன்னு தோணும், எங்கேயும் போக மாட்டேன் அப்பப்போ மனசில் அப்படி தோணும், ஆனால் குடும்பந்தான் சாஸ்பதம்னு சொல்லிட்டு இருப்பேன். இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு வெக்காளியம்மன் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள் முயற்சி கேட்ட அற்புதமான பலன்கள் தேடி வரும்.
அரசியலில் இருக்கிறவர்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்கு. குழந்தைகள்லாம் பரிசு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு அமோக வெற்றி. கடம் வாசிக்கிறவா, மிருதங்க வாசி கத்துன்னு வயலின் கத்துன்னு குருவுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு இருக்கு. பனியன் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கா, கார்மெண்ட்ஸ் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு வெற்றி உண்டு. ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற போராட்டம் மனசில் தோணும். அப்பப்போ புது புது எதிரிகள் முளைப்பான், அதை கண்டுக்கவே மாட்டேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு துளாராசி என்பது. விருச்சிகராசி நேர்களே, அப்பப்போ வீம்பு, சில வீண் பழிகள் வரும். நமக்கு எதிர்த்து பேசணும்னே ஒவ்வொருத்தர் செயல்படும். சில விஷயத்தில் ரொம்ப உத்து கவனித்தா யாரும் நமக்கு உதவி இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுடும். சேமிப்பு சேர்க்கறது, வெளியூர் பிரயாணத்தை பற்றி சிந்திக்கிறது, பேசுறது. இன்னைக்கு மத்தியானம் 2-3 வரைக்கும் பிரயாணங்கள் உண்டு. சில பொருட்கள்லாம் கவனமாக எடுத்து பார்த்துக்கணும். சில பெண்கள் பார்த்துட்டுனா வீட்டில் வேலை செய்யும்போது நம்மளால் தூக்க முடியாது, இருந்தாலும் தூக்கலாமேன்னு முயற்சி எடுப்பான். அந்த மாதிரி பண்ண வேண்டாம். விருச்சிகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சா நிச்சயம் தோல்வி ஆகாது, வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி ஒரு நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை பெறு. புதுசாக வீடு வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ரொம்ப பாஷாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். வாழ்ந்தால் நல்லா வாழணும், சும்மா ஏதோ வாழப்படாது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். தாயாருக்கு உடம்பு முடியலன்னா உங்களுக்கு பாதி மனசு இருக்காது, அவளை கூட மாட இருந்து கவனிச்சுப்பேன். நிறையா பக்திமயமான தினம் இன்றைய தினத்தில், எடுத்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. மகர ராசி என்பது சுகமான நாள். திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கவன் இன்றைக்கி யார்ட்டையும் பேச வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பிரயாணம், கையெழுத்து போடுறது, பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, பிறருக்கு சிபாரிசு பண்ணுறது வேலைக்காக, இது போன்ற காரியம் ஒரு நாள் கழித்து பார்த்துக்கலாம். அகலக்கால் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பேச்சே வேண்டாம். ஒரு உங்களுடைய நேரத்தை பிறர் எடுக்கிறார் அப்படின்னா அது பிரயோஜனமானு பார்த்து. மகரராசி என்பர்கள் இல்லாதவரை பற்றி இன்றைய தினத்தில் யோசிக்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். அந்த நபர் இந்த பூலோகத்தில் இல்லைனாலும் சரி, அல்லது பூலோகத்தில் இருக்க நம்ம கூட இல்லைனாலும் சரி, பேச வேண்டாம். ஏன்னா நீங்கள் சொன்னதே திருத்து போய் அங்கே மாற்றி சொல்லிவிடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகரராசி என்பர். கும்பராசி நேரில் அப்பப்போ சில கவலைகள் மனசில் தோணும். தன்னை பற்றி இருக்க, தன் குழந்தைகளை பற்றி இருக்கும், சகோதர சகோதரி பற்றி இருக்க, கணவரை பற்றி இருக்கும், உடல் ஆரோக்கியத்தை பற்றி இருக்கும், வாளுக்கு இப்படி முடியலையேன்னு பற்றி இருக்கும், அப்பா அம்மாவை பற்றி இருக்கும், நிறைய யோசனைகள் மனசில் அப்படி தோணும். வெளியூர் போகிறதுக்குண்டான தேவைகள்லாம் ஏற்பாடு பண்ணுவோம். ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா அதை பற்றியே சதாகாலம் சிந்தனை. சினிமாவில் காமெடியனாக இருந்துருக்குறோம், குணச்சித்திர நடிகராக இருந்துருக்குறோம், சிங்கராக இருந்துருக்கோம், கொரியோகிராஃபராக இருந்துருக்கோம், வாய்ப்புகள் அற்புதமாக தேடிருக்க வாளுக்கு சில தடங்களான வாளுக்கும் மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினம் கும்பராசிக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி நேரு அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பேன், இருக்கட்டும் பார்த்து இருக்கட்டும். யாராவது உங்களை எதிர்த்து பேசினா அதுக்கும் பெருசாக கவலைப்பட மாட்டேன். பணவரவுகள் தேடிவு, புதிய முயற்சிகள் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். நிறையா நண்பர்கள் தப்பாக நினச்சவா உங்களை பற்றி புரிஞ்சுட்டு நன்னா பேசுவோம். சொந்த பந்தங்களில் தப்பாக நினச்சவா உங்களை பற்றி நன்னா பேசுவோம். திடீர் பிரபல்யமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. தான தர்மங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். வேலை இல்லாதவளுக்கு அற்புதமான வேலை, பழைய இடத்துல திருப்பி வேலை கூடும், வெளிநாடு வாய்ப்புகள் கூடிவிடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, மீனராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீகத்தகம்.
ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சத்தத்தில் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். படிப்புக்காக நம்ம பார்த்துருக்கோம், ஆரோக்கியத்துக்காக பார்த்துருக்கோம், பண வரவுக்காக பார்த்துருக்கோம், வெற்றிக்காக பார்த்துருக்கோம், முன்னேற்றத்துக்காக பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்களில் முடியலேன்னு உட்காந்தவா திருப்பியும் ஜெயிக்கிறதுக்குண்டான சகல காரியங்களும் நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தனக்குள் மாற்றம் நிகழ்வதற்கும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிரி தொல்லை தீர்றதுக்குண்டான ஒரு அற்புதமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தம். தாந்திரிக பிராயசித்தத்துக்கு என்றைக்குமே சக்தி அதிகம். சும்மா ஏதோ நம்ம சொல்லணும்னு சொல்லலை, இதெல்லாம் பிரயோஜனப்படுத்தி அது பலன் கிடைத்தால் தான் அதுக்கு உண்டான பலன்களே சொல்கிறோம். பொதுவாக நம்ம கோமதி சக்கரத்தை பற்றி சொல்லுவோம். கோமதி சக்கரம்னா கோமதி ரிவர்லேருந்து வரக்கூடிய அற்புதமான சக்கரம். சக்கரம்னாலே மகாவிஷ்ணு தான். சுதர்ஷ்னாயத்மகே மகாஜ்வாலாதிமே தன்னோ சக்கர பிரஜோதய சக்கரராஜர்னு சொல்லுவாங்க. அவருக்கு பேர் பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய அற்புத அம்சம் கொண்டது. கஜேந்திர மோட்சத்துக்கு இந்த சக்கரம் ரொம்ப உஜ்ஜுனையாக இருந்தது. பெருமாளுடைய அவதாரங்களில் விசேஷ அவதாரம், பெருமாளுக்கு பிடித்தமான சில விஷயங்களில் சுதர்சன சக்கரமும். இந்த சக்கரத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரம் பெருசு பார்த்துருப்போம், சின்னதாக இருக்கக்கூடியது, வெண்மை நிறம் கொண்டது. பூஜா ஸ்டோர்னு சொல்லுவோம், அந்த இடத்துல கிடைக்கும். இந்த பூஜா ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இந்த கோமதி சக்கரத்தை டாலர்ஸாக போட்டுக்கலாமா, கழுத்தில் டாலராக போட்டுக்கலாமா, தாராளமாக போட்டுக்கலாம், தங்கம் வெள்ளியில் போட்டுக்கலாம். அந்த சக்கரம் எந்த நோக்கி இருக்கணும், வெளியை நோக்கி இருக்கணும். அப்படி அந்த கோமதி சக்கரத்தை வெளிநோக்கினவாறு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள் கொஞ்சம் குறையும், நம்மளுக்குள்ள சில மாற்றங்கள் பெருகக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த கோமதி சக்கரத்தை டாலராக போட்டுக்கலாம், ஆண் பெண் எல்லாரும் போட்டுக்கலாம். எந்த நாள் அன்னைக்கு போடக்கூடாது, சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு போடக்கூடாது, அதாவது புதுசாக வாங்கி போடக்கூடாது. மற்ற எல்லா நாட்களும் போடுறது விசேஷ பலன்களை தரும். இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராய சித்தம் இதை செஞ்சு பாருங்கள், நல்ல வெற்றி உண்டு. நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷ ஆச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல் முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகம். நன்றி.